வெல்கம் டு புது பொண்ணு சமையல். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான வேர்கடலை பொடி தாங்க. வேர்கடலையும் கருவேப்பிலையும் வச்சு செம்மையான ஒரு பொடி இட்லி தோசைக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பொருள் பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 100 கிராம் வேர்க்கடலை எடுத்துக்கலாம். வறுக்காத வேர்களை எடுத்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்க வேண்டியது தான். நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும், நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பொடி சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு வறுத்து எடுத்துட்டேன், இன்னும் நல்லா வறுத்தா நல்லாவே இருக்கும். இப்போ வந்து வேற தட்டில் மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் போட போகிறேன். அதனால் வந்து 2 சில் தேங்காய் வந்து பின்னாடி இருக்க அந்த ப்ரௌன் கலர் இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த தேங்காவை மட்டும் நம்ம போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய்லாம் எதுவும் தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்து எடுத்துக்க வேண்டியதாக, ஏன்னா அதில் இருக்க தண்ணிலாம் வடிஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து வறுத்து எடுத்துக்கணும். நான் காய் சீவலில் வச்சு சீவி எடுத்திருக்கேன். இப்போ நல்லா வறுப்படிச்சு எடுத்து வச்சுட்டு கடலைப்பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா 50 கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். கருப்புளுந்து வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். அதையே கூட சேர்த்து வந்து வறுத்துக்க வேண்டியது தான். கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். ரெண்டுமே வந்து 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ரெண்டுமே சம அளவு தான் எடுத்திருக்கேன். இதுவுமே கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்க வேண்டியது தான். இது எல்லாமே ஒன்றா போட்டாவே வறுபடும், வறுபடாமலாம் இருக்காது. எல்லாமே ஒரே கலரில் வறுபடும். மிளகு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் கூட போட்டுட்டு காஷ்மீரி சில்லி 4, நீட்டு மிளகாய் வந்து 4 எடுத்திருக்கேன். இப்போ நம்மளுக்கு கரை வந்து கரெக்டாகவே இருக்கும். இன்னும் நிறைய பொருள் போட வேண்டியது இருக்குது. இதில் வந்து கம்மியாக தான் இப்போ போட்டிருக்கேன். இதையும் கூட சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்க வேண்டியது தான். வறுத்து எடுத்துட்டு ஒரு சின்னதாக முழு பூண்டு எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா தட்டி அதுவும் கூட சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்க வேண்டியது தான். நல்லா வந்து வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து சாப்பிடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் வந்து எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்க வேண்டியது தான். கருவேப்பிலை வந்து 1 கப் அளவு எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து சூப்பராக இருக்கும். இந்த கருவேப்பிலையோட வச்சு சாப்பிடும் ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லது வேறு. நம்ம பசங்க எல்லாமே கருவேப்பிலை வந்து குழம்புல வந்து எடுத்து வச்சுருவாங்க. இந்த மாதிரிலாம் பொடி பண்ணி கொடுக்கும்போது நல்லாவே சாப்பிடுவாங்க. கூட சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துட்டேன். புதினா கொஞ்சம் போல் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 கொத்து புதினாவும் கொஞ்சம் போல் வந்து கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இது போடும்போது ஒன்றும் ஆகாது, ஈரப்பதமாலாம் இருக்காது. நல்லாவே கூட சேர்ந்து நல்லா ட்ரை ஆகிடும். நம்ம வறுத்து இதை அரைச்சி வச்சுட்டு கொண்டாலும் வச்சா நல்லாவே இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து பொடியில ஏன் எண்ணெய் விடணும், நல்லா வந்து பார்க்கவே நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதனால தான் வந்து 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த பொடி நம்ம அரைச்சி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் மேலேயே வச்சுக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் சீக்கிரமாகவே காலியாகிடும், ஏன்னா பொடி தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. உடச்சக்கல்ல வந்து 1/2 கப் உடச்சக்கல்ல போட்டுக்கலாம். போட்டு அதையுமே கூட வந்து லாஸ்ட்டாக வந்து உடச்சக்கல்ல போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே போட தேவையில்லை. இப்போ கூட சேர்த்து அதையும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து எனக்கு இந்த அளவுக்கு நான் வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டேன். கொஞ்சம் போல் பெருங்காயம் போட்டுக்கலாம். சூடு கொஞ்சம் கம்மியானவனோ போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து அப்படியே தவாலே ஒட்டிக்கும். கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அரைக்க வந்து ரெடி பண்ணலாம். இப்போ நான் வந்து ஆறிட்டு நான் ஜாருக்கு மாற்றிட்டேன். ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்கணும். அதனால் கொஞ்சம் போல் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம். நல்லா தட்டி போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து அங்கங்கே இங்கே நின்றுடும். இப்போ வந்து நம்ம ட்ரையாக வறுத்து வச்சுருக்க தேங்காய் பூவும் கூட சேர்த்துக்க வேண்டியது தான். இதை மட்டும் நம்ம வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். வேர்களெலாம் அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை வந்து அரைச்சிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா வேர்களை வந்து நம்ம வந்து ரிவர்ஸில் போட்டு போட்டு எடுத்தாவே நல்லா தூளாயிடும். நம்ம நல்லா போட்டிங்கன்னா அப்படியே கட்டிக்கிட்டே ஆகிடும். இது எனக்கு இந்த மாதிரி வந்து நம்மளை பூ மாறி இருக்கணும். அதனால தான் ரிவர்ஸில் போட்டு போட்டு எடுங்க, அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம தட்டில் மாற்றிட்டு வந்து வேர்கடலை வந்து சேர்த்துக்க வேண்டியதுதான். தனியாக சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுனால இந்த பொடி கொஞ்சமும் நெய் வந்து நல்லா உருக்கி கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இட்லி தோசை இது மாதிரி எதுக்கு சாப்பிட்டாலுமே அது மேலே தோசை மேலே தூவி சாப்பிட்டா நல்லாயிருக்கும், தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு உடனே வந்து டப்பாவில் போடாமல் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே அந்த தூவும் போதே நல்லா வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும், ஏன்னா வேர்கடலை வந்து நம்ம எவ்வளோ அரைச்சாலும் அது கட்டிப்பட்டுடும். அதனால தான் ரிவர்ஸில் போட சொன்னேன். ரொம்பவும் அரைச்சி நம்ம வந்து வேர்கடலை போடக்கூடாது, நல்லா இருக்காது. அது ஒன்றோட ஒன்றும் போய் மிக்ஸ் ஆகாது. இப்போ நான் டப்பாலே மாற்றி வச்சுட்டேன். இந்த மாதிரி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம எவ்வளோ நாள் வேணால் வச்சுக்கலாம். நல்லாவும் இருக்கும். நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம், புதினா கொத்தமல்லிலாம் போட்டிருக்கோம், கெட்டு போய் நினைக்கவே தேவையில்லை. என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பண்ண கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்க முறை உங்களிருந்து விடைப்பது தீபா விஸ்வநாதன். நன்றி, வணக்கம்.